ஹாய், வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் February 13 and February 14, 2021. February 13 and February 14, 2021. நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் தந்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு யூடியூப் தன்னுடைய 16வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. யூடியூப் இதே நாள் February 14, 2005 யூடியூப் தொடங்கப்பட்டது. ஸோ எல்லா சார்பாகவும் யூடியூபுக்கு 16th anniversary விஷஸ் சொல்லிட்டு நாம வீடியோ அனாலிசிஸ் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டாய் ஃபேர் 2021. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் மூன்றும் அமைச்சகங்களும் இணைந்து இந்தியா முதல் ஃபர்ஸ்ட் டாய் ஃபேர் 2021 அப்படின்றது நிகழ்வுக்கான ஒரு இணையத்தை உருவாக்கியிருக்காங்க, த இந்தியன் டாய் ஃபேர் .in. ஸோ இந்த டாய் ஃபேர் வந்து போன மாதம் ஜான்வரி வீடியோவில் நம்ம பார்த்தது டாய் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க. இந்தியாவில் வந்து பொம்மை தொழிற்சாலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாய் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. பட் என்ன ஒரு அதில் டிஃபெக்ட் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டாய் வந்து நாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ உள்நாட்டிலே தயாரித்து அது வந்து விற்கிறது கிடையாது, மெஜாரிட்டி ஆஃப் த டாய் எஸ்பெஷலி ஃப்ரம் த சைனீஸ், ஓகேங்களா? ஸோ அந்த டாய் தான் இங்கே வந்து நிறையா சேல்ஸ் ஆகுது. ஸோ அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாய் அப்படிங்கிறது, டாய் ஃபேர், டாய் ஹேக்கத்தான் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கையில் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மூணு மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. It is the first ever exhibition and platform to be accessed digitally. February 27 to March 2 in the exhibition vandu inda kankachi vandu nadaiperum bombaigal sambandhapattadu. The fair is the first of its kind initiative to bring together all stakeholders of the Indian toy industry, especially children, parents and teachers on a சிங்கிள் பிளாட்ஃபார்ம். குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூன்று பேரும் ஒருங்கிணைந்து ஒரு கண்காட்சியை இதில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டாய் ஃபேர். ட்ரிவியா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டாய் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் டு பி சிச்சுவேட்டட் இன் கர்நாடகாஸ் கோபலா. கர்நாடகாவில் உள்ள கோபலா என்ற இடத்தில்தான் இந்தியாவின் முதல் பொம்மை தயாரிக்கும் தொழிற்சாலைக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுறாங்க. இப்போ எப்படி ஐடிஐடிஸ் இண்டஸ்ட்ரி, இது வந்து கிரைண்டர் தயாரிக்கிற தொழிற்சாலை இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டாய் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்க கோபாலா அப்படின்ற இடத்துல உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவித்துள்ளது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு சென்சேஷனல், தேவேந்திர கோல வேளாளர் பெயரில் 7 தாழ்த்தப்பட்டோர் பிரிவினர். தேவேந்திர கோல வேளாளர்ஸ், ஸோ சவுத் தமிழ்நாடு, இது ஒரு மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம். நேற்றுக்கு மக்களவையில் லோக்சபாவில் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து அதுக்கான பில்லை கொண்டு வந்திருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் பில் 2021 டு குரூப் த 7 SC கம்யூனிட்டிஸ் இன் சர்டன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் தேவேந்திர குல வேளாளர்ஸ். ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 7 சமூகத்தை வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற அந்த பெயரில் அழைக்கப்படும் அப்படின்றதுக்கான மசோதாவை நேற்றுக்கு மக்களவையில் மத்திய அமைச்சரவை தாக்கல் செய்துள்ளது, மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. ஸோ இது வந்து நீண்ட காலமாக அந்த தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி, நாகப்பட்டினம், திருவாரூர், ஸோ இந்த மாதிரி சவுத்து ஆஸ் வெல் அஸ் த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல இது ஒரு வாஸ் த லாங் பெண்டிங் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம், நீண்ட காலமாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனா அவங்க கோரிக்கை வச்சது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா எங்களை வந்து எஸ்சி கேட்டகரியில இருந்து எடுத்துடணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதை வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரூட்ஃபுல்லா சொல்லல. த பில் டஸ் நாட் அட்ரஸ் த அதர் டிமாண்ட் ஆஃப் த சம் கம்யூனிட்டி லீடர்ஸ் ரிமூவல் ஆஃப் தியர் காஸ்ட் ஃப்ரம் த எஸ்சி லிஸ்ட் அப்படிங்கறத இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுக்கல. பட் இவங்க எல்லாத்தையும் அந்த ஏழு கம்யூனிட்டியை வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற பெயர்ல வைக்கிறதுக்கும் மத்திய அரசு நேற்றுக்கு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல இந்த ஏழு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும், இந்த ஜாதியை இங்கேருந்து எடுக்கணும், இந்த கம்யூனிட்டியை இங்கேருந்து எடுக்கணும், இந்த கம்யூனிட்டியை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் எ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸ்டேட் நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இட் நீட்ஸ் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். Any changes in the list of the scheduled caste and scheduled tribes requires a constitutional amendment. இதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் வந்து ஹன்ஸ்ராஜா வர்மா அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு குழு அமைத்தாங்க, ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து இந்த ஏழு கம்யூனிட்டியை வந்து தேவேந்திர குல வெள்ளாளர்ன்ற பேர்ல டேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கமிட்டியும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு ஜான்வரிலே அமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கான இது. ஸோ இதுக்கான முன்னாடி நடந்த ஃபிளாஷ்பேக் பார்த்தோம்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்தப்ப, இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்கள அவங்கள பார்த்தாங்க. அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் இல்லை அப்படின்றதுலாம் நம்ம சொல்லிக்கலாம், பட் பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுடைய இப்ப இருக்கிற அதே அஜெண்டா என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் எஸ்சி டேக்ல இருந்து எடுக்கணும், எங்களை வந்து ஓபிசியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்பைக்கு வரைக்கும் அது எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த அட்ரஸ்ல எதுவும் சொல்லல. தே ஹவ் மேட் தட் 7 கம்யூனிட்டிஸ் டு கம் அண்டர் த சிங்கிள் நேம் ஆஃப் தேவேந்திர குல வெள்ளாளர் அப்படிங்கிறது. ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல இந்த ஏழு கம்யூனிட்டிகள் இருக்காங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், பிரெஞ்சு கம்பெனிஸ் சைன் பிசினஸ் டீல் வித் த தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழக அரசாங்கத்துடன் 4 பிரெஞ்சு கம்பெனிகள் வந்து பிசினஸ் தொடங்கிறதுக்கு வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எந்தெந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், மொபிலிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஆகிய துறைகளில் வந்து 4 பிரெஞ்சு கம்பெனிகள், பிரான்சில் இருக்கும் 4 பேர் புகழ்பெற்ற கம்பெனிகள் ரேமன் ஃபாஸ்னஸ், கிரைலா, பிரஷிகா மோலின் அண்ட் டைமேக் அக்ரோ அப்படிங்கிற கம்பெனிகள் 4 வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிறதுக்காக லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க, 200 கோடி. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா, இந்தியா இண்டோ பிரெஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடக்கிறப்ப, இண்டோ பிரெஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் விர்ச்சுவல் கான்க்ளேவ் நடந்தப்ப இது நடத்தப்பட்டது. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், மல்லிகா அர்ஜுனா கார்கே. ஸோ காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், மாநிலங்களவையின் எதிர்கட்சி தலைவராக பிப்ரவரி 15 வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிப்ரவரி 15 தற்போதைய மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கிற குலாம் நபி ஆசாத் பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே இந்த இடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அபிஷியலா காங்கிரஸ் பார்ட்டி எதுவும் சொல்லல. மிஸ்டர் கார்கே ஹாவ் பீன் த காங்கிரஸ் லீடர் இந்த லோக்சபா பிட்வீன் 2014 அண்ட் 2019. 2014 2019 வரைக்கும் திரு கார்கே வந்து மக்களவை காங்கிரஸ் தலைவராக இருந்தார். 2019 மக்களவை தேர்தலில் அவர் தோல்வியுற்றதை அடுத்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். த லீடர் ஆஃப் அப்போசிஷன் இஸ் த லீடர் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்ட்டி தட் ஹஸ் நாட் லெஸ் தென் 1/10 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் அவர் சார்ந்திருக்கிற கட்சியில வந்து அந்த கட்சி வந்து குறைந்தபட்சம் அந்த அவையில 1/10 சீட்டு ஜெயிச்சிருக்கணும், 1/10 அப்படின்னு. ஆனால் 10 ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தா மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ தற்போதைய சூழ்நிலை மக்களவைக்கு எதிர்கட்சி தலைவர் யாரும் கிடையாது, ஏன்னா காங்கிரஸ் வந்து 1/10 ஆஃப் த சீட்டு ஜெயிக்கல, அதனால எதிர்கட்சி தலைவர் கிடையாது. லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன் லோக்சபா யாரும் இல்லை. லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இந்த ராஜ்யசபா பிப்ரவரி 15 முதல் திரு மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல டிவி நியூஸ்ல சொல்லிட்டாங்க. பட் அபிஷியலா காங்கிரஸோ
எதுவும் சொல்ல, பட் காங்கிரஸ்ல இருந்து ராஜ்யசபா செக்ரட்டரியேட்டுக்கு லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கதா ஹிந்துல கோட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிவியா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மீன்ஸ் பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இந்தியாவின் பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் அண்ட் மக்களவை, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மாநிலங்களவை. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், முஷாயிரா. முஷாயிரா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கவியரங்கம் மாதிரி. ஒரே பாரதம் ஒப்பற்ற பாரதம் என்னும் தலைப்பில் கவியரங்கம் ஒன்றை பிப்ரவரி 20, 2021 அன்று மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகங்கள் புதுதில்லியில் நடத்தவிருக்கிறது. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வில் ஆர்கனைஸ் முஷாயிரா ஆன் த தீம் ஆஃப் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் இன் நியூடெல்லி ஆன் பிப்ரவரி 2021, வேர் ரினோன் போயின்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வில் பிரசன்ட் த கோப்லெட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடத்துறதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஹார்மோனி மென்மேலும் வளரும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி நம் நாட்டோட பன்முகைத்தன்மை, ஆர்ட் கல்ச்சர் இது எல்லாம் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. கவி சமீலான் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தியில. முஷாயிரா இட்ஸ் அ அரபிக் வேர்ட், முஷாயிரா அப்படிங்கிறது. ஸோ முஷாயிரா அப்படிங்கிறது ஒரு நம்ம இதில் கவியரங்கம் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் டு 5 ஸ்டேட்ஸ். ஸோ மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு ஹை லெவல் கமிட்டி வந்து 5 மாநிலங்களுக்கு நிவாரண நிதி அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் மத்திய பிரதேஷ் 1200 கோடி அப்ராக்ஸிமேட்டா பெஸ்ட் அட்டாக் நடத்ததுனால, பீகாருக்கு 1255 கோடி, தென்மேற்கு பருவமழை ஏற்பட்ட வெள்ளத்தை சரி செய்வதற்காக, தமிழ்நாடுக்கு வந்து 286.91 கோடி, 286.91 crore due to the effects made by the 2 cyclones Nivar and Burevi in 2020. 2020 ஆண்டில் நிவர் புயல் மற்றும் புரெவி புயல் ஏற்பட்ட சேதாரங்களை சரி செய்வதற்காக மத்திய அரசு தமிழக அரசுக்கு ₹286.91 crore ஒதுக்கியுள்ளது. ஆந்திர பிரதேசம் தென்மேற்கு பருவமழைக்காக 280.78 crore ஒதுக்கியுள்ளது மற்றும் புதுச்சேரிக்கு 9.91 crore நிவர் புயல் சேதாரத்திற்காக. ஸோ 5 ஸ்டேட்ஸ், இட் இன்க்ளூஸ் 1 யூனியன் டெரிட்டரி, மத்திய பிரதேஷ், பீகார், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், ரயில்வேஸ் டு கனெக்ட் த மிசோரம் கேபிட்டல். மிசோரம் மாநிலம் தலைநகரமான ஐஸ்வாலுக்கு இந்திய ரயில்வே இடம் கிடைத்துள்ளது. ஸோ ஐஸ்வால் கம்ஸ் அண்டர் த இந்தியன் ரயில்வே மேப். By March 2023, Aizwal will be linked to India's railway grid, making Mizoram the 4th of the 8 northeastern states to get railway connectivity. So, வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் இருக்கிற 8 மாநிலங்களில் மிசோரம் தலைநகரம் ஐஸ்வாலுக்கு வந்து ரயில்வே லைன் வருது. ஸோ இது வந்து 4வது மாநிலமாக ரயில்வே லைன் கிடைக்க பெற்றுக்கொள்ள வடகிழக்கு மாநில தலைநகரங்களில் 4வது இடத்தை மிசோரம் பிடித்துள்ளது. பை March 2023, March 2021 அந்த ரூட் வந்து பைராபி சைராங் ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க மிசோரம்ல. பைராபி சைராங் ரயில்வே ப்ராஜெக்ட், ஸோ நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே விச் ஹாஸ் ஆல்ரெடி கனெக்டட் அசாம்ஸ் மெயின் சிட்டி. ஓகேங்களா? அசாமில் இருக்கிற கவுஹாத்தி, டிஸ்பூர் பக்கத்தில் இருக்கிறது அட்ஜாயினிங் கேபிட்டல், அது கூட கனெக்டட் ஆகிருக்கு. திரிபுரா கேபிட்டல் அகர்தலா கனெக்ட் ஆயிருக்கு. அருணாச்சல பிரதேச கேபிட்டல் இட்டாநகர், இந்த 3 வடகிழக்கு மாநிலங்கள் தலைநகருக்கும் ரயில்வே லைன் இருக்கு. ஸோ 4வது வடகிழக்கு மாநில தலைநகரம் ரயில்வே லைன் கிடைக்கப்பெறுவது வந்து மிசோரம்ல இருக்கிற ஐஸ்வால் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இல்லாததுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, சிக்கிம். ஓகேங்களா? சிக்கிம் தலைநகரம் கேங்டாக், அருணாச்சல பிரதேச தலைநகரம் இட்டாநகர், அசாம் தலைநகரம் டிஸ்பூர், மேகாலயா தலைநகரம் ஷில்லாங், திரிபுரா தலைநகரம் அகர்தாலா, மிசோரம் தலைநகரம் ஐஸ்வால், மணிப்பூர் தலைநகரம் இம்பால், நாகாலாந்து தலைநகரம் கோஹிமா. ட்ரிவியா, மிசோரம் இந்தியாவின் 23வது மாநிலம், அதே போல 2வது மக்கள் தொகையில மிகவும் கம்மியாக இருக்கிற 2வது மாநிலம், மக்கள் தொகை மிக குறைந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம், அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது மிசோரம். இந்த மாநிலத்தில் 91% வந்து வனப்பகுதி, காடுகளால் சூழ்ந்தப்பட்டது, காடுகள்.
ஓகேங்களா 91% ஆஃப் த டோட்டல் ஏரியா இன் த ஸ்டேட் ஆஃப் மிசோரம் இஸ் கவர்ட் அண்டர் ஃபாரஸ்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், நேஷனல் உமன்ஸ் டே 2021, தேசிய பெண்கள் தினம் 2021 பிப்ரவரி 13 கிடைக்கப்பட்டது. கவிக்குயில் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடுவின் பிறந்த தினமே இந்தியாவில் தேசிய பெண்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நேஷனல் உமன்ஸ் டே இஸ் ஆன்வலி செலிப்ரேட்டட் அக்ராஸ் இந்தியா ஆன் பிப்ரவரி 13 டு ஹானர் த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா மிஸ் சரோஜினி நாயுடு ஆன் ஹர் பர்த் ஆன்வர்சரி. பிப்ரவரி 13, 2021 வந்து சரோஜினி நாயுடுவின் 142வது பிறந்த தினம். ஸோ ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் இவங்க தான். முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையா. முதல் இந்திய பெண் தலைவர் ஐஎன்சிக்கு வந்து சரோஜினி நாயுடு. அண்ட் ஷீ ஆல்சோ த ஃபர்ஸ்ட் உமன் டு பி அப்பாயிண்டட் அஸ் த கவர்னர் ஆஃப் எனி ஸ்டேட். அப்போதே இருந்த யுனைடெட் ப்ராவின்ஸ், ஓகேங்களா, ஒருங்கிணைந்த மாகாணம், அதுக்கு வந்து இப்போ வந்து உத்தரப்பிரதேசம். ஸோ அவங்க தான் தற்போதைய உத்தரப்பிரதேசம், அப்போதைய யுனைடெட் ப்ராவின்ஸ் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர்தான் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் என்று பெயரும் பெற்றிருக்கிறார் சரோஜினி நாயுடு. சுதந்திர போராட்டத்தாகி மகாத்மா காந்தி கூட சேர்ந்து போறாங்க, நிறைய ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, அதெல்லாம் இந்தியன் ஹிஸ்டரியில. அவங்க எழுதின ஒரு சில புத்தகங்கள் வந்து த கோல்டன் த்ரிஷோல், இந்த புக் அடிக்கடி யூபிஎஸ்சியிலும் முன்னாடி கேட்டாங்க. த கோல்டன் த்ரிஷோல் இஸ் அ புக் ரிட்டன் பை எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்கறது. அதுக்கப்புறம் பேலன் கியூன் பியரஸ், த புரோக்கன் விங் சாங்ஸ் ஆஃப் லவ், டெத் அண்ட் த ஸ்பிரிங், நிறைய புத்தகம் இருக்கும். த புரோக்கன் விங் சாங்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ற புத்தகத்தையும் சரோஜினி நாயுடு எழுதியிருக்கிறாங்க. சரோஜினி நாயுடு அவங்களோட பர்த் அனிவர்சரி தான் நேஷனல் உமன்ஸ் டேவா கடைபிடிக்கப்படுகிறது. ட்ரிவியா, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படிங்கிறது மார்ச் எட்டு சர்வதேச அல்லது உலக பெண்கள் தினம். 2021 ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து சூஸ் டு சேலஞ்ச் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2021 உலக மகளிர் தினத்துக்கான கருப்பொருள் வந்து சூஸ் டு சேலஞ்ச் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருதி மகோத்சவ் 2021, ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருதி மகோத்சவ் 2021. ஜஸ்ட் இது என்ன பேர் அப்படி இருக்குன்னு, இட்ஸ் சான்ஸ்கிரிட் ஓரியன்ட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா சமஸ்கிருத திருவிழா, நம்ம தமிழில் தூய தமிழை சொன்னா அப்படி வச்சுக்கலாம். சமஸ்கிருத திருவிழா 2021, 11வது சமஸ்கிருத திருவிழா மேற்கு வங்க மாநிலத்தில் கூச்பிகார் என்ற இடத்தில் நடைபெறும் என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்கம் 2021 சட்டசபை தேர்தலில் சந்திக்குது, மேக் இட் நோட். ராஷ்டிரிய சான்ஸ்கிரித் மகோத்சவ் 2021 வந்து மேற்கு வங்கத்தில் நடைபெறுது. ஸோ 2015 சமஸ்கிருதத்துக்காக இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறது வந்து மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் செய்திட்டு இருக்கிறாங்க. ஸோ கடந்த ஆண்டு 10வது சமஸ்கிருத திருவிழா வந்து அக்டோபர் 2019 மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது. ட்ரிவியா, இந்தியாவில் இருக்கும் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் செம்மொழிகள் வந்து மொத்தம் 6. முதல் முறையாக 2004 தமிழ் உருவாக்கப்பட்டது. தமிழ் தான் இந்தியாவின் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2005 சமஸ்கிருதம், 2008 கன்னடா, 2008 தெலுங்கு, 2013 மலையாளம், கடைசியாக 2014 ஒடியா அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவில் செம்மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் 6. சூரப்பா மீதான புகார்களுக்கு முகாந்திரம் உள்ளது தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சூரப்பா அவருக்கு மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தமிழக அரசு வந்து நீதிபதி கலையரசன் அப்படிங்கிற தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சூரப்பா மீதான இருக்கிற ஊழல் புகாருக்கு முகாந்திரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளிச்சந்தை திடலில் 110 ஏக்கர் பரப்பில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2014 தொடங்கப்பட்டு 2017 வரைக்கும் இதுவரைக்கும் அகழ்வாய்வுகள் செய்யப்பட்டு 7818 தொல்பொருள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கீழடியில் சங்ககால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் வெளிப்படுத்தப்பட்டன. தற்போது நடைபெறுவது 7th எக்ஸாகவேஷன் சைட்ஸ் ஃபார் த
கீழடி, கீழடி அமைந்திருக்கிற இடம் சிவகங்கை மாவட்டம். ஸோ இப்போ என்ன ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தான் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுறதுக்கான கீழடி அப்படின்றது தான் இப்போ தெரியல. அது கவர்மெண்ட் என்ன பண்ணும், என்சிஆர்டி பாலிடிக்ஸ். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஃபாலோ தமிழ்நாடுஸ் மாடல் ரோட் சேஃப்டி சீஸ் த யூனியன் மினிஸ்ட்ரி. தமிழக அரசு எடுத்துக்கொண்ட முன்மாதிரி முயற்சியை மற்ற மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸோ ஒரு அறிக்கை, டிராஃபிக் கிராஷ் இன்ஜுரிஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் த பேர்டன் ஆன் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், அப்புறம் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ நிறுவனம் என்ஜிஓ. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் 35% சாலை விபத்துகளால் உயிரிழக்கும் மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழகம் மற்றும் மகாராஷ்டிரா, இந்த 4 மாநிலங்கள் சேர்ந்து தான் இந்தியாவில் சாலை விபத்துகளால் உயிரிழப்பில் 35% பங்கு இந்த 4 மாநிலங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து உலக வங்கியோட சேர்ந்து கிட்டத்தட்ட 54% சாலை விபத்துகளில் கடந்த 5 ஆண்டுகளை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டும் தெரிவித்திருக்கிறாங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு வித் த சப்போர்ட் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் ஹாஸ் ரெடியூஸ் த ஆக்சிடென்ட்ஸ் பை 54% ஓவர் த லாஸ்ட் 5 இயர்ஸ். இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் மாடல் தட் ஷுட் பி ரிமுலேட்டட் பை ஆல் தி ஸ்டேட்ஸ் சேஸ் த யூனியன் மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் மிஸ்டர் நிதின் கட்கரி. நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் வந்து தமிழகம் வந்து உலக வங்கியோட சேர்ந்து சாலை விபத்துகளை வந்து 54% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மற்ற இந்திய மாநிலங்களும் தமிழ்நாடு மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ல உலக வங்கி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நேஷனல் ஹைவேஸ் எந்த அளவுக்கு நாட்டுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றுமோ, அதே மாதிரி நேஷனல் ஹைவேஸ் பக்கத்திலே ஹாஸ்பிட்டல்ஸ் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆனால் என்னென்ன ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கு என்னென்ன தேவையோ அது கண்டிப்பாக இருக்கணும், அது ஹைவேஸ் பக்கத்திலே இருந்ததுன்னா இந்த உயிர் சேதாரத்தை இன்னும் பயங்கரமாக குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி உலக வங்கி தன்னுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்றத்துக்கு அடிக்கல் நாட்டி 100 ஆண்டுகள் நிறைவு. 100 இயர்ஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேட் ஃபார் இந்தியன் பார்லிமெண்ட். ஓகேங்களா, ஸோ தற்போது இருக்கிற நாடாளுமன்றத்துக்கு அடிக்கல் நாட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நாடாளுமன்றத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னா 12 February 1921 பிரிட்டிஷ் டியூக் தான் அடிக்கல் நாட்டினார் பார்லிமெண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. அதை கட்டினது வந்து ஹெர்பர்ட் டேக்கர் அலாங் வித் எட்வின் லூட்டின்ஸ், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த நாடாளுமன்றத்தை கட்டினாங்க. ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங், அதுக்கப்புறம் அந்த ஆர்கிடெக்சர் மாஸ்டர் பீஸ் விச் வாஸ் ஒரிஜினலி கால்ட் அஸ் கவுன்சில் ஹவுஸ் வாஸ் இனாகிரேட்டர் 6 இயர்ஸ் லேட்டர் 1927 அடிக்கல் நாட்டப்பட்டு 1927 நாடாளுமன்றம் வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டது. அப்போது இருந்த வைஸ்ராய் ஐர்வின், லார்ட் ஐர்வின் வந்து இந்த கட்டிடத்தை துவக்கி வைத்தார். 1921 அடிக்கல் நாட்டப்பட்டது. 1927 ஐர்வின் பிரபு திறந்து வைத்தார். 2021 February 12 அடிக்கல் நாட்டப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. ஸோ December 2020 வந்து பிரதமர் வந்து புது நாடாளுமன்ற வளாகத்துக்கு அடிக்கல் நாட்டினார். 75வது சுதந்திர தினம் கொண்டாடுறப்ப அந்த நாடாளுமன்றம் கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஒன்லைனர்ஸ், February 12 நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே அப்படின்னு கடைபிடிக்கப்படுகிறது. நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி வீக் February 12 to February 18 February 13 வேர்ல்டு ரேடியோ டே, தீம் வந்து நியூ வேர்ல்டு நியூ ரேடியோ, புதிய உலகம் புதிய வானொலி அப்படின்ற கருப்பொருளில் February 13 உலகம் முழுக்க உலக வானொலி தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் புதிய பிரதமராக மரியோ டிராகி என்பவர் பதவியேற்றுக்கொண்டார். மரியோ டிராகி அப்படிங்கிறவர் புக் த ஏஜ் ஆஃப் பாண்டமிக்ஸ் சின்மே தும்பே அப்படிங்கிற எழுதியிருக்கிறாங்க. புக் த பெங்கால் கவுண்ட்ரம் பை சம்பித் பால் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறார். சம்பித் பால் எழுதின த பெங்கால் கவுண்ட்ரம். பியாண்ட் த கோவிட் ஷேடோ பை சஞ்சயா பாரு. பியாண்ட் கோவிட் ஷேடோ பை சஞ்சயா பாரு. ஐநா சபையின் பொதுச் செயலாளர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் அகங்ஷா அரோரா போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். ஓகேங்களா, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த
அகன்ஷா அரோரா போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் ஐநா சபைக்கான பொதுச் செயலாளர் பதவிக்கு. இந்த ஆகாங்ஷா அரோரா அப்படிங்கிறவங்க வந்து ஐநா மேம்பாட்டு திட்டத்தில் தணிக்கை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கடந்த 75 ஆண்டுகளில் ஐநா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அகதிகளை பாதுகாக்கவில்லை, மிக குறைந்த அளவில் மனிதாபிமான உதவிகள் செய்யப்பட்டுள்ளன, தொழில்நுட்பமும் புதிய கண்டுபிடிப்புகளும் மேல்திட்ட மக்களுக்கு மட்டுமே சொந்தமாக உள்ளது. இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் ஐநா தலைமை பொறுப்புக்கு என் போன்ற பணி நிலையில் உள்ளவர்கள்தான் வர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். சோ தற்போது இருக்கிற ஐநா பொதுச் செயலாளர் வந்து அண்டோனியா குட்ரேஸ். அவருடைய பதவிக்காலம் வந்து டிசம்பர் 31, 2021 முடியுது. வரும் டிசம்பர் 31 அவருடைய பதவி நிறைவடைந்தது. அதே போல அவர் வந்து அந்த பதவியில இன்னும் 5 வருஷம் இருப்பதற்கு அவர் விருப்பம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு அந்த பொறுப்பை வகிக்க அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அதற்கான போட்டியில் மீண்டும் பங்கேற்பிருப்பதாகவும் குட்ரஸ் கூறியுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட போவதாக முதல் முறையாக ஆகாங்ஷா கூறியுள்ளார். ஓகேங்களா? சோ தற்போது இருக்கிற அண்டோனியா குட்ரேஸே வந்து தம் பதவியில இருந்து விலகல, அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கிறேன், போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ அவரை எதிர்த்து இவர் போட்டியிடுவதாக இவர் பேட்டியும் தந்துள்ளார். ஆகாங்ஷா அரோரா அப்படிங்கிற இந்திய வம்சாவழி பெண். So before I'm winding up the session, January 2021 current affairs MCQ, both in English and in Tamil, 50 MCQ questions irukku. Questions download pannikalam, PDF format la irukku, downloadable link description la naanga thandirukrom. Make use of it, it might be useful for any type of competitive examinations. With this I'm coming to an end for February 13 and February 14, 2021 current affairs newspaper analysis video. Video pochinda kandipa like pannunga, unga friends to sulli share pannunga, keela irukra comment la unga feedback and suggestions marakama thanga, channel ku marakama subscribe pannunga, appo dhaan appo oru video unga notifications varum, ungala paaka mudiyum. Thank you and be safe.